பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையிலிருந்து மேலும் 8 பேர் அகதிகளாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை மண்டபம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு நிகழ்ச்சிய செய்தியாளர் வீரகுமரன். வீரகுமரன், அங்கு புதிய ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு, ஆனால் இருந்தாலும் பொருளாதார நெருக்கடி தீரவில்லை அப்படின்ற காரணத்திற்காக நிறைய அகதிகள் நேற்றிலிருந்து வர தொடங்கியிருக்காங்க. ஏற்கனவே முதற்கட்டமான 130 அதிகமானவர்கள் இந்த தமிழகம் வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்க அவங்க, இவர்களிடம் இது போன்ற விசாரணை எல்லாம் மேற்கொள்ளப்படுது? அதாவது இலங்கையிலிருந்து ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக அண்மை காலமாகவே ராமேஸ்வரம் இலங்கையில் உள்ள மிக அருகாமையில் இருக்கக்கூடிய தீவு பகுதியாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் பகுதியில் அதிக இலங்கை தமிழர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை வாழ் தமிழர்கள் மர்ம படைகள் தற்போது வந்த வண்ணம் உள்ளனர். இன்று இலங்கையிலிருந்து 3 குழந்தைகள் சேர்த்து மொத்தம் 8 பேர் வந்து தனுஷ்கோடி பகுதிக்கு அகதிகளாக வந்துள்ளனர். அவர்களை மீட்ட மண்டபம் காவல் நிலைய அவர்களை மீட்ட மண்டபம் மறைன் போலீசார் காவல் நிலையத்தை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கை யாழ்ப்பாணம் திருகோணமலை பகுதியைச் சேர்ந்த கார்த்திக், ரத்னம், ரஞ்சித் உள்ளிட்ட 8 பேர் நேற்று 9 யாழ்ப்பாணத்தில் இருந்து படையின் மூலம் தனுஷ்கோடி அருகாமல் இருக்கக்கூடிய 3rd மணல்திட்டு பகுதியில் காலை அதிகாலை 2 வந்துள்ளனர். அவர்கள் முதல்கட்ட விசாரணைக்கு அவர்கள் விசாரித்த பொழுது அங்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக குழந்தைகள் கூட, அதாவது குழந்தைகள் தேவைப்படக்கூடிய பொருட்கள் கூட வாங்க முடியாத சூழல் உள்ளதாகவும், அதாவது அங்கிருந்து தப்பித்து வருவதற்கு தலா ஒரு நபருக்கு 1 லட்சம் வீதம் 8 லட்சம் கொடுத்து படகின் மூலம் வந்து தமிழகம் வந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் வந்து அங்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியின் காரணமாக பல்வேறு தமிழர்கள் வந்து பல இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தலைவர்களும் தெரிவித்தனர். இதுவரை மட்டும் வந்து மொத்தம் 137 வந்து தமிழகத்துக்கு இலங்கை தமிழர்கள் அகதிகளாக வந்துள்ளனர். விரிவான தகவலுக்கு நன்றி வீரகுமரன்.